ஹாய் ஹலோ, வெல்கம் டு லேர்ன் டெக் வித் சையத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டமரோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது சிஸ்டம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது. அது என்ன ப்ராப்ளத்தினால ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான சொல்யூஷன் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். எதர் எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட்னால இருக்கலாம், மதர்போர்டு ஓவர் ஹீட் ஆகிறதுனால இருக்கலாம், ஹீச்சிங் பேஸ்டெல்லாம் காஞ்சி போய் அதனால் ஓவர் ஹீட் ஆகிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா ஃபேன் ரன் ஆகிறதுனால இருக்கலாம், ஃபேன் ரொம்ப இறுகி போய் ரன் ஆகிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா ஓஎஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம் அதனால் ஆஃப் ஆகலாம், இல்லை ஹார்ட் டிஸ்கே ரிப்பேர் ஆகிருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகிருக்கலாம் அதனால் ஆஃப் ஆகலாம், இல்லையா ரேம் ஓவர் ஹீட் ஆகி ஓவர்லோட் ஆகிறதுனாலையும் ஆஃப் ஆகிற இஷ்யூ வரும். இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளம் இந்த டெஸ்க்டாப்பில் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்த்தாக இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக் டேர்ன் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு என்னவெல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம், சும்மா ஆன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிமாஸ் பேட்டரி ஃபெயிலியர், அதனால தான் இப்படி ஃபோன் ப்ரெஸ் பண்ண சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஓஎஸ்குள்ளே லோட் பண்ணுறோம். ஓஎஸ்குள்ளே லோட் பண்ணவே பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுது. இது பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் கம்ப்ளைண்டாக இருக்கலாம், இல்லைனா ஹார்ட் டிஸ்கே கிராஷ் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா ரேம் ஓவர்லோட்னால இருக்கலாம், இல்லைனா ரேம் ஓவர் ஹீட்னால இருக்கலாம், இல்லைனா மதர் போர்டு ஓவர் ஹீட்னால இருக்கலாம், அதுவும் இல்லைனா எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட்னால இருக்கலாம், இல்லைனா சிபியு ஃபேன் வந்து இறுகி போய் அது சுத்தாதனால இருக்கலாம். இப்படி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் பண்ணுறோம். பாருங்கள், விண்டோஸ் லோட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி விண்டோஸ் லோட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எது ப்ராப்ளம்னு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னென்னா ஓஎஸ் கம்ப்ளைண்டாக, ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளைண்ட்டாக, நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறங்காட்டி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, பூட் பயாஸ் மெனுக்குள்ளே, பயாஸ் மெனுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டாண்ட் பையாக நிற்க வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வந்து ஹார்ட் டிஸ்க்லேயோ ஓஎஸ்லேயோ அல்லது ரேம்லேயோ கிடையாதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது எதனால் வரும்னா, போர்டு ஓவர் ஹீட்னாலேயே பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு. இது பயாஸ் மெனுவிலேயே ஆஃப் ஆகிறப்போ போர்டு ஓவர் ஹீட்னால இருக்கலாம், இல்லைனா சிபியு ஃபேன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இது மூணில் ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மதர் போர்டு. அதில் ப்ராசஸர் பாருங்கள், இந்த ப்ராசஸர் மேலே இருக்கிற ஹீட்சிங் போயிருந்தாலும் இந்த மாதிரி ஆகும், அல்லது இந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி சுத்தாமல் இறுகி போயிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லைன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபால்ட்டி எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சு ஆன் பண்ணாங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கும், டஸ்ட்னால ஷார்ட் ஆகிருக்கும். இப்படி பாசிபிலிட்டிஸ் வந்து மூணு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் என்னங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நம்ம சைட் பேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபேனோட ஸ்பீடு பார்த்தாலே தெரியும், ஃபேன் சூப்பர் ஸ்பீடாக சுற்றுது. ஸோ ஃபேனில் இஷ்யூ கிடையாது. மதர் போர்டு ஓவர் ஹீட் அல்லது எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட் தான், அதனால் வேறு எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது ப்ராப்பராக ரன் ஆகி பாருங்கள் ஓஎஸ்குள்ளே போயிடுச்சு. ஸோ போர்டு ஓவர் ஹீட் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எஸ்எம்பிஎஸ் தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம இப்போது சிபியூக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். எஸ்எம்பிஎஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரு, இது ப்ராசஸர் வந்து சிபியு ஃபேன் கீழே இருக்கும். இந்த ஃபேனை கழட்டிங்கன்னா அதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேமு, க்ரீன் கலர் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அது ரேமு. இது ரேம் ஸ்லாட்டு, ரேமு போடக்கூடிய ஸ்லாட்டு. நம்ம வந்து இப்போ இந்த 1 GB வந்து 4 GB கன்வெர்ட் பண்ணு இந்த சிஸ்டத்தில். இது வந்து ப்ராசஸரு, ப்ராசஸரில் வந்து ஹீட்சிங் பேஸ்ட் வைக்கணும். இந்த பேனலில் இதை ஓப்பன் பண்ணோம்னா ப்ராசஸர் வரும். இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டு. இது பார்த்தீங்கன்னா சாட்டா ஸ்லாட், ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்லாட்டு. இது பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் போர்ட்டு, அதாவது எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய பெரிய போர்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடியது. இன்னொரு ஏடிஎக்ஸ் பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் வரும், அது வந்து 4 பாயிண்ட்ஸ் ஏடிஎக்ஸ் பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து 4 பாயிண்ட் ஸ்லாட் ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது ஹார்ட் டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்லேருந்து அது போகுது பார்த்தீங்களா கேபிள், அது வந்து சாட்டா கேபிள், அது வந்து இந்த சாட்டா போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும். டிவிடியும் அதே மாதிரி சாட்டா போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகும். இப்படி தான் இருக்கும் மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி பாயிண்ட்டு, ஃப்ரண்ட் யூஎஸ்பி கனெக்ட் ஆகிறது.
அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்குது பாருங்க எல்லோ கலரில், அது வந்து ஆடியோ பாயிண்ட்டு, அது வந்து ஃப்ரண்ட் ஆடியோ கனெக்ட் ஆகும். ஃப்ரண்ட் யூஎஸ்பியும் ஆடியோவும் கனெக்ட் ஆகிற போர்ட்ஸ் இது ரெண்டும், இது யூஎஸ்பி இது ஆடியோ. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் பாயிண்ட்டு, இதில் வந்து பவர் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து பவர் சுவிட்ச், அதுக்கு பக்கத்தில் பவர் எல்இடி. பவர் சுவிட்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் சுவிட்ச், அதுக்கு பக்கத்தில் ஹார்ட் டிஸ்க் எல்இடி. இப்படி தான் இருக்கும் மதர் போர்டோட செட்டப். சிபியூக்குள்ளே ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, டஸ்ட்டு க்ளீன் பண்ணும் பாருங்கள். பேக் சைட்லலாம் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. பேக் பேனலும் ஓப்பன் பண்ணிட்டோம், வெளியே கொண்டு போய் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ப்ளோயர் வச்சு ஜஸ்ட்டு அடிச்சு விட்டோம்னா, ஏர் அடிச்சு விட்டோம்னா சிபி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆயிரும். பவரில் கனெக்ட் பண்ணி ஏர் அடிச்சு விட்டலாம். பாருங்கள் டஸ்ட்டு பறக்கிறது தெரியும், பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. கேமராவில் கம்மியாக தெரியற மாதிரி இருக்குது, ஃபுல் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்ட பாருங்கள், பக்கா நீட்டாயிடுச்சு. இப்போது சிபியூ ஃபேன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீட்சிங் பேஸ்ட் போடலாம். அதுக்கு சிபியூ ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும், அந்த நாலு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி விட்டோம், ஜஸ்ட் எடுத்தோம்னா சிபியூ ஃபேன் தனியாக வந்துடும். பாருங்கள் உங்களுக்கே தெரியும், ஹீட்சிங் பேஸ்ட் பயங்கரமாக காஞ்சி போயிடுச்சு, அது ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹீட்சிங் பேஸ்ட் போடலாம். டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸரும் பிரிச்சுட்டு உள்ள ஸ்லாட்டில் டஸ்ட் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த நாப் எடுத்து விட்டோம்னா ப்ராசஸர் தனியாக வந்துடும், அவ்வளோதான். இப்படி தான் ப்ராசஸர் ரிமூவ் பண்ணும், டஸ்ட் இருக்குது அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் ஓப்பன் இருக்கும், அதே மாதிரி ப்ராசஸர் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் நாப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும், ஒரு சைடு 3 பின், ஒரு சைடு 4 பின் வரும். அதை கரெக்டான பொசிஷனில் வச்சு அதுக்கப்புறம் அந்த நாபுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீட்சிங் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணி விட்டுலாம் ப்ராசஸர் மேலே கொஞ்சம், அப்புறம் சிபியூ ஃபேனில் கொஞ்சம் வச்சிடலாம். பாருங்கள் பார்த்தாலே தெரியும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து மறுபடியும் அதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மதர் போர்டில். அதுக்கு அந்த ஸ்க்ரூவோட பாயிண்ட்டில் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அந்த நாலு ஸ்க்ரூவும் வந்து டைட் பண்ணி விட்டுலாம். டைட் பண்ணி விட்டோம். இப்போ பாருங்கள் ஃபேன் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, நல்லா ப்ராப்பராக சுத்தம் செய்யுது. இப்போ இந்த பழைய எஸ்எம்பிஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கு நாலு ஸ்க்ரூ வரும், அந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு எஸ்எம்பிஎஸ்ஸை தனியாக எடுத்துடலாம். சாட்டா கேபிள்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோம். இப்போ இந்த ரேம் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 4 GB போடணும், இதில் 1 GB தான் இருக்குது. கஸ்டமர் 4 GB கேட்டிருக்காங்க, ஸோ 4 GB ரேம் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ரேம் ஸ்லாட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிடுறோம், ஏன்னா டஸ்ட்டு லைட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ரேம் வேலை செய்யாது, உங்களுக்கு டிஸ்பிளே வராது. டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் அப்படின்னா, மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம் ஸ்லாட்டு தான். ரேம் ஸ்லாட்டில் வந்து டஸ்ட் இருக்கான்னு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேம் எடுக்காது, உங்களுக்கு டிஸ்பிளேவும் வராது. ரேமை கழட்டிட்டு ரேமையும் எரேசர் வச்சு ரப் பண்ணி போட்டுட்டு இந்த ரேம் ஸ்லாட்டும் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வராது. இப்போ பாருங்கள் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரேமை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம், 2 GB ரேம் போட போகிறோம். போட்டாச்சு. ரேம் மாட்டுறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரேம் ஸ்லாட்டு.
ரேம் எப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அதாவது சின்ன ஏரியா வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா வரும். சென்டரில் ஒரு நாப் ஓப்பன் வரும், ஸ்லாட்லேயும் அதே மாதிரி இருக்கும். அந்த ரேமோட அந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், அது வந்து கரெக்டான பொசிஷனில் போய் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு நல்லா ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், ரேமுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரெண்டு சைடு நாபும் அமுத்தி விட்ருக்கோம், அவ்வளோதான். இப்போது பேக் பேனல் க்ளோஸ் பண்ணலாம், டஸ்ட்டாக இருக்குது. அதை டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பேனல் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டோம், பேக் பேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்க்ரூ வரும், அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டுட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போது சிபியு வந்து திருப்பி வச்சுக்கலாம், நமக்கு எஸ்எம்பிஎஸ் மாட்டுற மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இப்போ எஸ்எம்பிஎஸ் போட்டலாம். பாருங்கள் எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதில் வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நாலு ஸ்க்ரூ வரும், அந்த நாலு ஸ்க்ரூவும் போட்டலாம். பாருங்கள் நாலு ஸ்க்ரூவும் போட்டுட்டோம், எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது அதான் இனி அதோட கனெக்டர்ஸ் எல்லாம் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணணும். இந்த பெரிய பின் ஏடிஎக்ஸ் பின் பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் போர்ட்டில், இது ஃபோர் பின் ஏடிஎக்ஸ் போர்ட் வந்து ஏடிஎக்ஸ் ஃபோர் பின் ஏடிஎக்ஸ் பின்னில். அதுக்கப்புறம் இந்த சாட்டா கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் ஒன்று வரும், டிவிடி ரைடரில் ஒன்று வரும், ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணணும். ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற சாட்டா கேபிள் கழட்டி விட்டுட்டு ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டோம், இனி டிவிடி ரைடர்லேயும் ஹார்ட் டிஸ்க்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சாட்டா கேபிளையும் மறக்காமல் கனெக்ட் பண்ணி விட்ரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டா கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனில் பாருங்கள் டச் ஆகிட்டு இருக்க ஒயர்ஸ் எல்லாம், அந்த ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணி விட்ரலாம். நல்லா அந்த சைடு வச்சு டைட் பண்ணிட்டோம் பாருங்கள், ஒயர் எதுவும் டச் ஆகாத மாதிரி எல்லாம் முடிஞ்சு எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு பேனல் க்ளோஸ் பண்ணி சிபியூ க்ளோஸ் பண்ணி விட்டலாம். பேனல் பாருங்கள் அதுவும் டஸ்ட்டாக இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்க்ரூ வரும், அதையும் மாட்டிடலாம், மாட்டிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சிமாஸ் பேட்டரி மாற்றிட்டோம், ஸோ F1 ப்ரெஸ் பண்ணி சொல்லி கேட்கல, எல்லா பக்கமாக முடிஞ்சு சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பை.